Miracles TV நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்கா இடிச்சி வச்ச ரசம் அப்படினு சொல்லுவாங்க. இடிச்சி வச்ச ரசம் எப்படி செய்யறது அப்படினாக்கா எல்லாரும் வந்து அதாவது ஒரு பத்தியம் முறுக்கிறதுக்கு வந்து இந்த இடிச்ச சாம்பார் வந்து இடிச்ச ரசம் வந்து வெச்சி செய்வாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு first தேவையான பொருள் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பூண்டு, மல்லி இருக்கு பாத்தீங்களா, முழு மல்லி, அந்த மல்லி, சின்ன வெங்காயம், ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் இல்ல அப்படினாக்கா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மிக்ஸில வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படினாக்கா மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லனா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு உரல்ல இடிச்சு வச்சுக்கோங்க. இல்லனா மிக்ஸில வந்துட்டு ஒரு ஓட்டு திப்பு திப்பையா ஓரளவு மயிரளவு இடிச்சு வச்சுக்கோங்க, அடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னாக்க புளி, நமக்கு தேவையானது புளி வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு, 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. இது போட்டிங்கன்னா 4 பேர் வந்து ரசம் சாப்பிடலாம், பெரியவங்க 4 பேர் சாப்பிடலாம். கரைச்சி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து அந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறதில் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. தக்காளி இருந்ததுன்னா 2 தக்காளி பழத்தை வந்து அந்த ரசத்து கூடயே வந்து பிழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போது எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விட்டுறோம். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகு, ஜீரகம், மல்லி, அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இடித்து எல்லாத்தையும் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த எண்ணெயிலே போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப வந்து அதை இது பண்ணக்கூடாது, லைட்டாக மட்டும் ஒரு வணக்கி அப்படியே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரசம், அந்த ரசத்தை ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாம் போட்டு கொதிக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பெனிஃபிட் என்னென்னா ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நுரைச்சி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை வந்து அதே மாதிரி மூடி வைக்கவே கூடாது. மூடி வச்சா தான் ஸ்மெல் உள்ளுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் ரசத்தை வந்து மூடி வைக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரசத்தை மூடியே வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி தழை, அதை வந்து கொஞ்சம் சூடு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம அது மேலே தூவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த ரசத்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நீங்கள் வந்து கருவாடு பொரிச்சு வச்சிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.